அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் 15ஆம் ஆண்டு உற்சாக விழா மயான கொள்ளை விழா கொடியேற்றும் நிகழ்ச்சி புதன்கிழமை அன்று தொடங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகராட்சிக்குட்பட்ட தேசிங்க நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் 15ஆம் ஆண்டு நிகழும் சுபகிரது வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள் 15ஆம் தேதியன்று ஊர் பொதுமக்கள் சார்பில் கொடியேற்றுதல் மற்றும் காப்பு கட்டுதல், மஞ்சள் நீரெடுத்து அம்மனுக்கு அபிஷேக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 15/2/2023 அன்று புதன்கிழமை தொடங்கி 19/2/2023 தொடர்ந்து 4 நாட்கள் 16ஆம் தேதியன்று அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கோவில் கமிட்டி சார்பாக சீர்வரிசை கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. 17ஆம் தேதியன்று தேசிங்க நகர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் ஹோம பூஜை நடைபெறுகிறது. தேசிங்க நகர் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் கமிட்டி சார்பாகவும் சீர்தட்டு வரிசை கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. 18ஆம் தேதியன்று மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு 21ஆம் ஆண்டு ஸ்ரீ சனீஸ்வரர் கோவில் ஹோம பூஜை நடைபெற்றது. அன்று அம்மன் பல்லாக்கு ஊர்வலம் அன்னதானமும் நடைபெறுகின்றது. 19ஆம் தேதியன்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நகர் ஊர் பொதுமக்கள் சார்பாக சிறப்பு பூஜைகள் காலை 10 மணிக்கு மேல் தேசிங்கு நகரில் இருந்து புறப்பட்டு தோப்புமன் கோவிலுக்கு சென்று அங்கு கரகம் அலங்கரித்து வீதி ஊர்வலம் மற்றும் அழகு குத்துதல், தீச்சட்டி எடுத்தல், தீ மிதித்தல், பெரிய தாய் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், மாசி அமாவாசை மயான கொள்ளை சிறப்பு பூஜைகள், அமாவாசை படைகள் பூஜைகள் உள்ளிட்ட எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. இதில் ஊர் பொதுமக்கள் ஊர்கவுண்டர் சண்முகம் அவர்களின் சார்பில் தெரிவிக்கையில், கொரோனா காலகட்டத்தில் 2 வருடங்களுக்கும் மேலாக பல்வேறு உயிர்களை பலிவாங்கிய கொரோனா என்னும் கொடிய நோயிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் நல்ல நிலைமைக்கு திரும்ப வேண்டும், நாடு நலம் பெறும் வேண்டும், செழிப்பாக மழை பெய்ய வேண்டும், ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும், விவசாயிகள் நல்ல விவசாயம் பெருக வேண்டும், பல்வேறு நோய்களில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் நல்ல நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என தெய்வங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆடல் பாடல்கள் உடன் நேர்த்திக் கடன்கள் செலுத்துவோம் என அந்த பகுதி ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் கவுண்டர் சண்முகம் தெரிவித்துள்ளார். இந்த திருவிழாவிற்கு சுற்றுப்புற கிராம மக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சிறப்பாக பணியாற்றி வரும் காவலர்களும் விழாவில் கலந்து கொண்டு எந்த ஒரு நிகழ்வும் நடக்காமல் நல்ல முறையில் விழாவினை சிறப்பித்துக் கொடுக்க வேண்டும் எனவும் ஊர் பொதுமக்கள் சார்பில் தெரிவித்துள்ளனா்.